அப்படின்னு அந்த ஊரை சுத்தி பெரிய சுவரை கட்டினாங்க. அந்த மொத்த ஊருக்கும் போறதுக்கும் சரி வர்றதுக்கும் சரி ஒரே ஒரு வாசல் தான் வச்சாங்க. அன்னையில இருந்து அந்த ஊர் எல்லாமே அவங்க கைக்குள்ள வந்துருச்சு. பகல்ல எந்த துஷ்ட சக்தியும் வேலை செய்யாது அப்படிங்கறதுனால பாரதி ஒரு வயசான தாத்தாவோட உருவத்துல இருந்து எல்லாரையுமே தடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப அந்த குகைக்குள்ள ஒலிச்சுவடிய படிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த ஆளுக்கு மட்டும்தான் அந்த மந்திரவாதியை கொள்றதுக்கான சக்தி இருக்கு. அவரால மட்டும்தான் இந்த ஊஜனங்களை அந்த பேய்கிட்ட இருந்து காப்பாத்தி அவங்க எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்க முடியும். அப்படி அந்த மந்திரவாதியை அழிக்கிறதுக்கான வழிய இந்த மந்திரவாதி படிச்சுக்கிட்டு இருந்தான். அந்த ஒலிச்சுவடிய படிச்சதுக்கு அப்புறமா மந்திரவாதி அவனுடைய மனசுக்குள்ள இப்படி யோசிச்சான். அப்படின்னா அந்த மந்திரவாதிய முதல்ல ஒழிச்சு கட்டுனா அதுவே போதும். அப்படியே அந்த பாரதிக்கு அவ யாரால செத்து போனான்ற காரணம் தெரிஞ்சா போதும். அதுக்கப்புறமா அவ அவளோட பகையை தீர்த்துக்கிட்டு இங்கிருந்து அவ போயிடுவா. அதுக்கப்புறமா இந்த தங்கம் எல்லாத்தையுமே நான் எனக்கு சொந்தமாக்கிக்கிறேன். என்னாச்சு அந்த ஓலைச்சூடில என்ன எழுதிருக்கு? அதுவா, அது அந்த பேய பத்தி தான். அப்படியே அந்த பேய் எதுக்கு இங்க இருக்குன்றதுக்கு காரணம் கூட இதுல நல்லா எழுதிருக்கு. அப்படியா? அந்த பேய் எதுக்கு அங்க காவலுக்கு இருக்கு? அதுக்கும் இந்த புதையலுக்கும் என்ன சம்பந்தம்? அதெல்லாம் உனக்கு தெரியாம போறதுதான் நல்லது. அது ஏன், எதுக்கு அப்படி? இந்த பத்திரத்துல எழுதிருக்கிறத யாரு படிக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் அந்த பேய்கிட்ட இருந்து விடுதலை வாங்கி தர முடியும். அவங்கள தவிர வேற யாராவது இத படிச்சாலோ இல்ல இதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க நினைச்சாலோ அவங்களுக்கு சாவு நிச்சயம். நான் இப்ப சொல்லட்டுமா? வேண்டாங்க, அந்த ஓலைச்சுவடியை நீங்க தான் படிச்சிருக்கீங்கல்ல, அந்த பேயோட உங்களால மோத முடியுமா? ஆமா, இன்னைக்கு ராத்திரியே நான் என்ன செய்யறேன் பாரு. அத கொண்டு புண்ணியத்தை கட்டிக்கோங்க, இப்பதான் உயிர் மலனுக்கு ஆசையே வருது அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் குகைக்குள்ள இருந்து வெளியில வந்தாங்க. அப்போ அந்த ஊரை சேர்ந்த ஒரு ஆளு அவங்க ரெண்டு பேரும் குகையை விட்டு வெளியே வரத பாத்துட்டாரு. யாரு இவங்க? இந்த குகைக்குள்ள இருந்து வெளியே வராங்க? இவன் யஷ்வந்த் கூட நம்ம ஊருக்கு வந்த பையன்ல அப்படின்னு உடனே யஷ்வந்த் கிட்ட அந்த ஆளு போனாரு. ஏன்பா யஷ்வந்த், ஏன்பா நீ இப்படி செஞ்ச? நான் என்னப்பா செஞ்சேன்? உன் கூட வந்த உன்னோட ஃப்ரெண்டுக்கு நம்ம ஊரை பத்தியும் நம்ம ஊர்ல இருக்கிற அந்த பேய பத்தியும் சொல்லலையா? ஆ, சொன்னே. அந்த பேய பத்தி, அந்த குகையை பத்தி எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இப்ப ஏதாச்சும் என்னாச்சு? அட, அப்ப நீ சொல்லியும் அதை கேட்காம அந்த பையன் எதுக்கு அந்த தங்கம் இருக்கிற குகைக்கு அவன் போனான்? அவன் கூட யாரோ ஒரு பெரியவரும் இருக்காரு. இனிமே அவங்க கண்டிப்பா இந்த ஊர்ல இருந்து உயிரோட போக மாட்டாங்க. ஐயோ, நீங்க என்ன சொல்றீங்க? அது நிஜமா என் ஃப்ரெண்டு தானா? நீங்க சரியா பாத்தீங்களா? ஆமா, என் கூட அவ மட்டும்தானே வந்தான், வேற யாரும் எங்க கூட வரலையே. நான் சொல்றத நம்புப்பா. வேணும்னா உன் ஃப்ரெண்டு வந்ததுக்கு அப்புறம் நீயே கேட்டுப்பாரு, அப்புறம் உன் இஷ்டம். அத கேட்டதுமே யஷ்வந்த் ரொம்பவே ஷாக் ஆயிட்டான். உடனே விஜய் எங்க இருக்கா அப்படின்னு தேடிக்கிட்டு அந்த குகை பக்கத்துல போனான். கொஞ்ச நேரத்துல யஷ்வந்த்க்கு விஜய் தெரிஞ்சான். என்ன காரியம் செஞ்சடா? உன் அனாவசியமா நம்பி நான் இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். இனிமே நீ உயிரோட வெளியே போக முடியாது. நான் அவ்வளவு சொல்லியும் என் பேச்ச கேட்காம எதுக்குடா அந்த குகைக்கு போன? ஆமா, இவர் யாரு? இங்க எதுக்கு வந்தாரு? டேய், உன் பேச்ச மதிக்காம அந்த குகைக்குள்ள போனது தப்புதான். ஆனா அந்த பேய் கையில சாவறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லடா அப்படின்னு இப்ப வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே யஷ்வந்த் கிட்ட விஜய் சொன்னான். பாருப்பா, இன்னும் எவ்வளவு நாளைக்கு அந்த பேய்க்கு பயந்து இப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்க போறீங்க? அந்த கடவுள்தான் இவனை இந்த ஊருக்கு வர வச்சிருக்காரு. என் பேச்ச நம்பு. அந்த பேய ஒழிச்சு கட்ட வேண்டிய பொறுப்பு என் கிட்டதான் இருக்கு. வேணும்னா நான் சொல்றத கேளு. இன்னைக்கே நான் அந்த பேய ஒழிச்சு கட்டுறேன். அதை கேட்டதும் யஷ்வந்த் எதுவும் பண்ண முடியாம அமைதியா இருந்துட்டான். அதுக்கப்புறம் இருட்டாயிடுச்சு. அந்த மந்திரவாதியும் அதே மாதிரி விஜயும் சேர்ந்து அந்த எல்லை வாசலுக்கு போனாங்க. அப்போ அவங்க முன்னாடி அந்த பேய் வந்து நின்னுச்சு. எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த குகைக்குள்ள நீங்க போவீங்க? அந்த குகைக்குள்ள போனதுக்கு அப்புறமாவும் மறுபடியும் இந்த ஊரை விட்டு நீங்க எப்படி உயிரோட திரும்ப போவீங்கன்னு ரெண்டு பேரும் நினைச்சீங்க. இன்னைக்குதான் உங்களுக்கு கடைசி நாள். நான் சொல்றத முதல்ல கேளு. நீ தேவையில்லாம இந்த ஊருக்காரங்க மேல பகை தீர்த்துக்க நினைக்கிற. ஆனா நிஜமா உனக்கு தெரியாத விஷயம் ஒன்னு இருக்கு. நீ சாகிறதுக்கு காரணம் இந்த ஊர்க்காரங்க இல்ல. உன்னோட சாவுக்கு காரணம் யார் தெரியுமா? இதை எல்லாத்தையும் கேட்ட அந்த பேய்க்கு ஒரு காலத்துல
அந்த பூசாரி சொன்ன வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அவ்வளவுதான், அந்த பேயோட உடம்புக்குள்ள மறுபடியும் அந்த மந்திரவாதியோட ஆன்மா புகுந்துருச்சு. ஏண்டா, உனக்கு வேணுங்கிறது அந்த தங்கம் தானே? போ, போய் உனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தங்கத்தையும் எடுத்துக்கிட்டு போ. இந்த நொடியே இந்த ஊரை விட்டுன்னு போயிடணும். இன்னொரு தடவை இந்த பக்கம் நீ வரவே கூடாது. அதை கேட்டு அந்த மந்திரவாதி அவனுடைய மனசுக்குள்ள இப்படி யோசிச்சான். ஆஹா, எல்லாம் நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. இனிமே இந்த ஊருக்காரங்க என்னன்னா எனக்கு என்ன, நான் அந்த தங்கத்தை எடுத்துக்கிட்டு இந்த ஊரை விட்டே போயிடுறேன். அதுக்குள்ள அந்த மந்திரவாதியோட உடம்புக்குள்ள இறந்து போன பூசாரியோட ஆன்மா புகுந்துருச்சு. என்னடா ஆசை காட்டி உன மயக்க பார்த்துட்டியா? ஆனா நான் தான் சொன்னல, உன் சாவு என் கையால தானே அப்படின்னு சொல்லி அந்த பேயோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த மந்திரவாதியோட அற ஆன்மாவை ஒரு பாட்டிலுக்குள்ள போட்டு அடிச்சு வச்சிட்டாரு. விட்டுடா, என் அப்பாவை விட்டுடா. அப்பதான் பூசாரியோட ஆன்மா வெளியில வந்துச்சு. அம்மா பாரதி, உனக்கு உண்மையிலேயே நியாயம் வேணும்னா உங்க அப்பாவை தாமா நீ தண்டிச்சாகணும். பூசாரி ஐயா, நீங்களா? ஆமா, நான் எதுக்காக என் அப்பாவை தண்டிக்கணும் சொல்லுங்க. எல்லாம் உனக்கு அப்போ புரியும். அப்போ பூசாரி அந்த பாட்டில் கிட்ட இப்படி கேட்டாரு, நீ இப்பவே இங்க வா, இல்லனா இப்பவே இந்த ஆன்மாவை நான் அழிச்சிடுவேன். அப்பதான் அங்கே பாரதியோட அப்பாவான அந்த மந்திரவாதி வந்தான். இங்க பாருமா பாரதி, நீ சாகிறதுக்கு காரணம் இதோ உங்க அப்பா தான் அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே சொன்னாரு. அதை எல்லாத்தையும் கேட்ட பாரதி ரொம்பவும் கவலைப்பட்டா. அப்பா, ஏன்பா இப்படி செஞ்சீங்க? நான் உங்களுக்கு அப்படி என்னப்பா துரோகம் செஞ்சேன்? நான் செத்து போனதுனால அப்படி உங்களுக்கு என்னப்பா லாபம் வந்துச்சு சொல்லுங்க. என் வாழ்க்கைய எதுக்காக நீங்க இப்படி நாசமாக்குனீங்க சொல்லுங்க, சொல்லு. இல்ல உங்களை நான் கொன்னு உங்க பணத்தை துண்டு துண்டா போட்டுடுவேன் சொல்லுங்க. தப்பு பண்ணிட்டேம்மா, என்ன மன்னிச்சுடு. சில வருஷத்துக்கு முன்னாடி பல காலமா நான் அந்த பிரம்மதேவருக்கு தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். பல வருஷத்துக்கு அப்புறம்தான் என்னுடைய தவத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு பிரம்மனிய முன்னாடி வந்தாரு. நீ என்ன கூப்பிட்டதுக்கு காரணம் என்ன? ஐயனே, என்ன பார்க்க வந்திருக்கீங்களா? எனக்கு இதுவே போதும். உனக்கு என்ன வரம் வேணுமோ அதை கேளு. பிரம்மதேவா, எனக்கு சாவன் ஒன்று இருக்கக்கூடாது. சாவே இல்லாத ஒரு மனுஷனா இந்த உலகத்துல நான் வாழணும். எல்லா மனுஷங்களுக்கும் பிறப்பு இறப்பு ரெண்டுமே நிச்சயம். அத யாராலையும் மாத்தவே முடியாது. ஆனா நீ ஞாபகத்துக்கு வச்சுக்கோ, உன்னை யாரையுமே கொல்லாத மாதிரி நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்கறேன். ஆனா உன்னோட சாவுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கு அப்படின்னா அது உனக்கு பிறந்த குழந்தையால மட்டும்தான் இருக்கும். அப்படியே நீ உன்னோட குழந்தைக்கு எந்த ஒரு ஆபத்தையும் உன் கையால விளைவிக்க முடியாது. எனக்கு சாவுன்னு ஒன்று இருக்கக்கூடாதுன்னா எனக்கு இருக்கிற ஒரே ஒரு தடங்கள் நீ மட்டும்தாமா? அதனாலதான் நீயே தானா செத்து போற மாதிரி நான் செஞ்சேன். நீ இறந்து போனதுக்கு அப்புறமா 5 வருஷம் வரைக்கும் உன்னுடைய ஆன்மா இங்கேயே இருக்கும்னு எனக்கு தெரியும். அது வரைக்குமே ஏன் கைப்படியில உன்னை வச்சுக்கலான்னு பார்த்தேன். அந்த மாதிரி தான் இது வரைக்கும் நடந்துச்சு. அட பாவி, நீ சாகாம இருக்கணும்ன்றதுக்காக என்ன சாகடிச்சிட்டியா? அப்போ அந்த பேய் அந்த மந்திரவாதிய அழிச்சிடுச்சு. அப்போ அந்த பேய் விஜய்க்காக வந்திருக்கிற மந்திரவாதி கிட்ட இப்படி சொல்லுச்சு, நீ இப்பவே இந்த இடத்த விட்டு போயிடு. அப்படி இல்லனா அப்புறம் உனக்கும் இதே கதிதான். அதுக்கப்புறமா அவங்கவுங்க தங்க நகை அவங்கவுங்க கிட்டயே போய் சேர்ந்துருச்சு. இது எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு பூஜனங்க எல்லாரும் சேர்ந்து பாரதியோட புருஷனை ஜெயிலிருந்து விடுதலை செஞ்சு கூட்டிட்டு வந்தாங்க. பாரதியோட ஆன்மாவுக்கும் சாந்தி கிடைச்சது. பூஜனங்க எல்லாருமே எப்பவும் போலவே சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஹாரர் ஸ்டோரிஸ் பார்க்கணும் அப்படின்னா உடனே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.